hyphens. ஆர்வ கோளாறுல மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஹெட்ஃபோன் இருந்தால் அதை வச்சு கேட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் ஆர்கிட் பிளான் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். சின்ன சின்ன தையாக வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஃப்ளவரும் வந்திருக்கு. சூப்பராக ஒரு 4-5 கலர் வாங்கியிருக்கேன். அதில் வந்து எல்லாத்துலேயுமே ஃப்ளவர் வந்திருக்கு. அதெல்லாம் கெஸ்ட் பண்ணி தான் சின்ன சும்மா வாங்கினேன். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எல்லாம் வேறு வந்து ரொம்ப இதாக அப்படியே அறி நிறைய பிரான்ச்சஸ் வருது. நம்ம அதை வந்து பிரித்து கொடுத்து வேறு பெரிய பாட்டில் வச்சா தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா க்ரோத்தாக வரும். புதிய புதிய பிரான்ச்சும் நிறைய வரும். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பாட்டில் இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அதையும் எல்லாத்தையுமே இது மாதிரி மாற்ற போகிறோம். சரி, எப்படி இதுலேருந்து இதுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஓரமாக வச்சுட்டு இந்த பாட்டில் என்னென்ன இந்த பேண்டுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. மண் அது இதெல்லாமே தேவையில்லை. கொஞ்சம் மட்டை கதம்பாக இருந்தால் போதும். அதுவும் கொஞ்சம் செங்கல் துணி வச்சு வச்சாலே போதும். அதுதான் இதில் வைக்கிறதுக்கு வேண்டி எடுத்துருக்கேன். இதை வந்து கட் பண்ணி நம்ம ஒன்று வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சாலே போதும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. கையை தான் அறுத்துட போகிறேன். இது மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி இது உள்ள அடிக்கி வச்சுட்டாலே போதும். சரியா? அப்புறம் உள்ள கொஞ்சம் செங்கல் பீஸ் வச்சுட்டு அந்த பிளான்ட் பீஸ் உள்ள வச்சு எல்லாம் செட் பண்ணாலே ஓகே. சரி, கழுத்து உள்ள நம்ம ரவுண்டாக அதை செட் பண்ணி வச்சாலே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வைக்கிறதும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அது டிஸ்டர்ப் ஆகும் அந்த செடி. இப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆல்ரெடி இதில் கரெக்டாக செட் பண்ணி வச்சதால் அந்த வேரில் கரெக்டாக அப்படியே வருது. திரும்பவும் நீங்கள் ரெண்டாவது மாற்றும்போது அது கொஞ்சம் இது பண்ணிச்சுன்னா இதாக உடைய சான்ஸ் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக பண்ணலாம். அதனால் ஒரு பிளான் நம்ம வைக்கும்போது பர்ஃபெக்டாக கரெக்டாக வைக்கணும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுக்காரன். இது நம்ம ரெண்டாவது எடுத்து இதில் வச்சுடலாம். இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணாலே போதும். இதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த வேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தாலே போதும். பார்த்தீங்களா, ஒரு வேர் கூட டேமேஜ் ஆகாமல் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, எது மண் எது எதுவும் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கறி வச்சுருக்காங்க, கறி கட்டை உள்ளே வச்சுருக்காங்க. வச்சு பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு நீட்டாக இருக்குது எதுவுமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செடியை உரம் வச்சுட்டு இதை கரெக்டாக கவுண்டை செட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் செங்கல் வச்சுக்கலாம். பண்ணி இது மாதிரி கொஞ்சம் பாசி வந்த செங்கல் மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமான அந்த ஓல்டு டைப் செங்கல் நல்லது. அதில் கொஞ்சம் வேர் கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கும். உங்களுக்கு அந்த பாட்டை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கும் போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். பாசி கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் கறி இல்லை.
அதனால் கறி ரெண்டாவது கிடைக்கும் போது நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கறி மட்டும் வச்சுக்கணும். நல்லாயிருக்கும் பாட்டு அடிக்கு இதில் ஹேங்கிங் போட்டுட்டு இங்கே நம்ம குக் பண்ணிக்கலாம். எப்போ ஹேங்கிங் வாங்கினாலும் இது மாதிரி இப்போ அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள ரோப் வர மாதிரியுமே வாங்காது, எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர். எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மி, அதனால அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 50 ரூபா இருக்கும், இது 25 ரூபா, இது 4 ரூபா இருக்கும். ஒரு 20 ரூபா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் உங்களுக்கு அதிகமாக வரும். கொஞ்சம் சீக்கிரம் இல்லைங்க உடஞ்சி போயிடும். நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து மாற்றணும். நல்லாயிருக்கும், கொஞ்சம் அசைஞ்சிட்டு இருக்கும். அது ரெண்டு நாளில் கொஞ்ச நாள் இந்த வேரெலாம் வந்து இதை பிடிக்கும்போது அப்படி நம்ம ஆல்ரெடி நோ இதில் பார்த்தோம்ல அதே மாதிரி டைட்டாக செட் ஆகிடும். அப்போ இதில் கொஞ்சம் இதுலேருந்து எல்லாம் புதுசு புதுசாக அந்த பிரான்ச்சஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து வருது இனி கொஞ்ச நாள் இதுலேருந்து ஒரு ஃப்ளவர் வரும். இந்த ஃப்ளவர் வந்து மேக்ஸிமம் எப்படியும் ஒரு 1 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிற்கும். 6 மந்த்ஸ். ஆமாம், தெரியல எவ்வளோ நாள். 6 மந்த்ஸ். 6 மந்த்கிட்ட நிற்கும்னு சொல்கிறாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு என்னன்னு தெரில, அது நல்லா இருக்கும் பார்ப்போம். சரி ஓகே, சரி சரி. ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அது ஒன்று வச்சா பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இதில் இன்னும் ஃப்ளவர் வரல, இது எல்லோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன், இன்னும் ஃப்ளவர் வரல. நிறைய புதுசு புதுசாக நிறைய பிராண்ட் இருக்குது, மாற்றி வச்சு பாருங்கள். இதை மாற்றி வச்சு ஒரு 1 வீக் ஆச்சு, கொஞ்சம் வேறலாம் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இது பாருங்க, இது பார்த்தீங்களா, இப்போ தான் வேறலேருந்து வெளியே வருது. இப்படி புதுசாக பண்ணி வைக்கும் போது தான் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வரும். அது சின்னதில் இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்குமா வராது. இது பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல இது வரும், சூப்பராக இருக்கும். சரி ஓகே தானே, சரி ஓகேங்களா. என்கிட்ட இருந்த ஒரு 5 சின்ன பிராண்ட் Thank you.